எஸ் உங்க பேரு டயானாவா? இல்லையே. உங்க ஹஸ்பண்ட் பேர் சார்லஸ்? இல்லையே. ஓ, உங்க அத்தை பேர் எலிசபெத்தோ? இல்ல. அப்புறம் ஏடி கோட்டு? உங்க அப்பா கோயம்பேடு மார்க்கெட்ல குவாட்டர் கைமா கோவணம் கட்டிட்டு கோழி ஆரம் பண்ற அந்த ரேஞ்சுக்கு ட்ரெஸ் பண்ணு கோடி. அப்புறம் பெருமாள் நல்லா பச பாத்துட்டியா? உனக்கு ஓகேவா? ஓகேதான். அப்புறம் வாங்கினதுக்கு மேல அது சொட்ட இது நொட்டேன்னு வச்சுக்க, எனக்கு பழியா கோவம். அப்புறம் தூக்கி போட்டு நெஞ்சில மிச்சிருக்கு. சரிதானே, பின்பக்க ரெண்டு மூணு சீட்டு கிடைஞ்சிருக்கு. ரெண்டு கம் ஒரு குலசாமியா நடத்திக்கிட்டு நீ ஆகுது நம்ம ஊர் பெருமையை காப்பாத்து. ரொம்ப அருமையா சொன்னீங்க கேப்டன். நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க. அப்படி அசந்த போயிருவீங்க. ஐயா தர்மம் போடுங்கய்யா, அம்மா பிச்ச போடுங்கம்மா. அம்மா கண்டா கண்ணாடிய பாக்கெட்ல வைடா. புறா தம்பிச ஒர்க் பண்ணு. ஈஸியா இருக்கிறத பேசல வாங்கினா தாண்டா வெயிட்டே தெரியும். கண்ணாடியை கட்டினா உனக்கு ரெண்டு சொல்லுங்க. ரொம்ப நேரமா அடிச்சிட்டு இருக்க ஏற மாட்டுது. ஒரு முகமா திருப்புங்கோ, இங்க கொஞ்சம் திருப்புங்கோ, ஐயாவுக்கு காட்டுங்கோ, முகத்தை காட்டுங்கோ, திருப்புங்கம்மா. நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே. ரோஸ் ஜாக், ஏய் உனக்கு டேய் அமைதியாடுறா, கொஞ்சம் கண்ண மூடு. என்ன தெரியுது ஜாக்? கண்ண மூடுனா எப்படி ஜாக் தெரியும்? கண்ண முடினா இருட்டா தெரியும் ரோஸ். உயிரில் இறங்கி வரவா, உன் உடலில் கரைந்து விடவா. என்னடா வாந்தி எடுக்கிறான்? What do you mean?